வணக்கம் பிரதர். X1 கார்பன் பாத்தீங்கன்னா புதுசோட ரேட்டு பாத்தீங்கன்னா 260,000 வருதுங்க. ஸோ இது வந்து லைட் யூஸ் லேப்டாப்னு காட்டிங்கன்னா நம்ம வந்து 46,000 தரங்க. i7-10 ஜென்ரேஷன். இதோட லெனோவோ வாரண்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 2 மந்த்ஸ் ரிமைனிங் இருக்கு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்தன் 1 kg அந்த மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வெயிட் ரொம்பவே தெரியல நண்பா, ரொம்ப ஸ்லிமாக இருக்கு. ஸோ நீங்கள் அதிகமாக டிராவலிங் இருப்பா, கான்ஃபி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் 1 கார்பன் எடுத்துக்கலாம். நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1 கார்பன் நமக்கு லேப்டாப் கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த லேப்டாப் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்போட கான்ஃபிக் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ லேப்டாப் பாருங்கள், ஃபுல் எச்டி டிஸ்பிளே ப்ளஸ் வந்து கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷனோட வந்துடும். 14-inch ஃபுல் எச்டி டிஸ்பிளே நண்பா, எக்ஸ் 1 கார்பன் லெனோவா திங்க்பேடு எக்ஸ் 1 கார்பன் மாடலுங்க. ஸோ இது லெனோவோட வாரண்டி சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், லெனோவோ வாரண்டி இன்னும் 2 மந்த்ஸ் ரிமைனிங் இருக்குங்க. கான்ஃபிக் என்னன்னு காட்டுறேன். இன்டெல் கோர் i7-ல 10th ஜென்ரேஷனுங்க. 1.8 GHz ஸ்பீடு 4-core ப்ராசரோட வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB ரேம் DDR4ங்க. SSD பார்த்தீங்கன்னா நமக்கு 512 GB NVMe SSDயோட வந்திருக்கு. இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 8 GB இன்டெல் ஷேர்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு நண்பா. கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே. லேப்டாப் ரொம்ப அருமையான லேப்டாப்பு. சி டைப் சார்ஜரோட வந்துருதுங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு நண்பா. நண்பர்கள் வந்து நீங்கள் லெனோவோ லேப்டாப் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த லேப்டாப் எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குது, கன்ஃபார்மாக நல்லா இருக்கு நண்பா. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 46,000 தரோம். நண்பர்களுக்கு எதாவது இருந்தால் வாங்கிக்கலாம். ஒரு